ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ். ரீசெல்லிங்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? உங்ககிட்ட இருக்க ஒரு பொருளை ஒரு கஸ்டமருக்கு விற்றீங்க அப்படின்னா இது வந்து செல்லிங். இதுவே ஆன்லைனில் இருக்க ஒரு பொருளை உங்கள் மூலமா ஒரு கஸ்டமருக்கு விற்றீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரீசெல்லிங். இந்த ரீசெல்லிங் அப்படின்றது ரீசன்ட் டேஸாக ரொம்பவே பூமாக இருக்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெல்லிங் அப்படின்றது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தவிர்க்க முடியாத ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்ற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ ரீசெண்டா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில வந்து லான்ச் ஆகிட்டே இருக்காங்க இந்த ரீசெல்லிங்காக. அதுல வந்து ஒன் ஆஃப் த நம்பத்தகுந்த கம்பெனி அப்படின்னா ஷாப் 101 அப்படின்ற ஆப். இந்த ஆப் மூலமா எப்படி இந்த ரீசெல்லிங் பண்றது, வாட்ஸ்அப்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ வீடியோல போலாம். இந்த ஷாப் 101 அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மூலிமா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கீழே வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சுயமாக ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அந்த பொருளை சேல் பண்ணுறது மூலியமாகவும் சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க பொருளை சேல் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நம்மள வந்து அப்ளிகேஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்துரும். கீழே பாத்தீங்க அப்படின்னா சம் டியூட்டோரியல் வந்து கொடுப்பாங்க, அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள வரும்போது அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, கேட்டகரி வைஸா கொடுத்துருக்காங்க. மேலே பாத்தீங்கன்னாலே தெரியும், மென்ஸ் கேட்டகரி, உமன்ஸ் கேட்டகரி, கிட்ஸ் கேட்டகரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரியில நிறைய பொருட்கள் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நீங்க எந்த பொருளை சேல் பண்ண போறீங்களோ, அதாவது விற்க போறீங்களோ, அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து மென்ஸ் அப்படின்ற கேட்டகரியை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே அந்த கேட்டகரியில என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அதனோட லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதுல உங்களுக்கு எந்த பொருள் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பொருளை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே பாத்தீங்க, அந்த பொருளுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இது வந்து ரீடைரக்ட் ஆயிட்டு உங்களோட வாட்ஸ்அப் பேஜுக்கு வந்து போகும். அந்த பொருளை நீங்க யாருக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முதல்ல இந்த இமேஜஸ் வந்து அனுப்புங்க. இமேஜஸ் அனுப்புனதுக்கு பிறகு மறுபடியும் பேக் வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகிட்டு வாட்ஸ்அப் பேஜ் போகும். மறுபடியும் அவங்களுக்கே இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அனுப்புங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அதனோட ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, அது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சிருங்க. இந்த மாதிரி அனுப்பிச்சதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ் அண்ட் இதனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு பிறகு அவங்க இந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க ப்ரைஸ் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் வந்து இந்த இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துருங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் மார்ஜின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பொருளை நீங்கள் அவங்களுக்கு விற்கிறது மூலமா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வேணும் அப்படின்றத செட் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு 100 ரூபாய் லாபம் கிடைச்சா போதும் அப்படின்றதுனால 100 ரூபாய் அப்படின்றத செட் பண்ணுறேன். செட் பண்ண உடனே அந்த பொருளோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்றத கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. பையர் ப்ரைஸ் அப்படின்ட்டு இது வந்து 389 ரூபா. ஸோ இதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 381 ரூபாய் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அகைன் வில்லிங்காக இருக்குது, இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அவங்களோட அட்ரஸை வந்து வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அந்த பொருளுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை நவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன், சாரி ஆர்டர் நவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணத உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி வரும். இந்த பேஜில் அந்த ப்ராடக்டோட ஃபுல் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதனோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளவு, உங்களோட லாபம் எவ்வளவு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் கூப்பன் கோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன், அதை வந்து இதில் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட் ஆர்டருக்கு 30% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதெல்லாமே பண்ணிவிட்டு கீழே வந்து செட் டெலிவரி அட்ரஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜில் கஸ்டமரோட ஃபுல் நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், பின்கோடு அண்ட் ஃபுல் டீட்டெயில் இதெல்லாமே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து சேவ் அண்ட் மேக் பேமெண்ட் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து வரும். இதில் வந்து நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், பேடிஎம் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலியமாக பேமெண்ட் பண்ணலாம், இல்லை இதெல்லாமே பண்ண முடியாது, சிஓடி தான் வேணும், அதாவது கஸ்டமர் வந்து நான் வந்து பொருள் என் கைக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் காசு கொடுப்பேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த சிஓடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஓடி ஆப்ஷன்
ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்கள் கஸ்டமருக்கு வந்து உங்கள் மேலே வந்து கண்டிப்பாக நம்பிக்கை வரும். இதெல்லாமே பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மார்ஜினாக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷன்லேருந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் வந்துட்டு மேலே 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட கமிஷன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையாகவும் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம், அதுதான் ரெஃபர் அண்ட் ஏர்ன். இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணி அவர் வந்து ஏதோ ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ஆர்டர் பண்ணுற வேல்யூவிலேருந்து 20% வந்து உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். இந்த கமிஷன் அமௌண்ட்டும் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஒரு ப்ராடக்டோட இமேஜ் அண்ட் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு யாராவது வில்லிங்காக இருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான லாப அமௌண்ட்டை செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த பொருளை விற்க போகிறீங்க. இது மூலிமா நீங்கள் நல்ல காசு சம்பாதிக்கலாம். ரீசெல்லிங்னா என்ன, இது மூலிமா எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் கோடி கோடியாக லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பார்ட் டைமில் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் மூலிமா பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க, உண்மையிலுமே சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து இதில் பணம் வராது அப்படின்ற எண்ணத்தோடு ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது மூலிமா நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் வரும் அப்படின்ற எண்ணத்தோட இதை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான, அதாவது உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.